Now let us see how to add these two numbers using binary addition. Very very important question. 5 marks la kuda varum. Okay, so idu ordinary add pannona ellarkum theriyum, easy add panniruvinga. But using binary addition use panni eppadi add pandrathu nu paapom. So adukku first enna pannanum appadina inda 23 ya first binary ah convert pannikonga. So binary ah eppadi convert pannanum ungalukku theriyum. 22 11s are 22, so remainder 1. 2 5s are 10, remainder 1. 2 2s are 4, remainder 1. 2 1s are 2, remainder 0. So idu eppadi ellana 23 base 10 is equal to 1 0 1 1 1 base 2. Idha vandu 8 bit form la ezhudanum. Eppovume binary addition la 8 bit ah convert panikkanum. Ippa idhula ungalku evlo irukku 5 digits தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், முன்னாடி ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அப்புறமா இத என்ன பண்ணுங்க, அதே மாதிரி 12 ஐயும் பைனரியா கன்வர்ட் பண்ணனும். 2 6 ஆர் 12 ரிமைண்டர் 0, 2 3 ஆர் 6 ரிமைண்டர் 0, 2 1 ஆர் 2 ரிமைண்டர் 1. அப்போ 12 பேஸ் 10 = 1100. இப்போ இதுல 4 டிஜிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ அதனால முன்னாடி ஒரு 4 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 8 பிட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதுதான் நீங்கள் பார்க்கணும். கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா? பாசிட்டிவ் நம்பர்னா வெறும் பைனரி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சி அது 8 பிட்டாக மாற்றினா போதும். சப்போஸ் நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம். பாசிட்டிவ் நம்பர்னா அதுக்கு வெறும் பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் அது 8 பிட் ஃபார்ம்ல மாத்தினா போதும். சப்போஸ் நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார் தட் நெகட்டிவ் நம்பர் அலோன். ஓகே, ஸோ இப்போ இதுல நெகட்டிவ் நம்பரே இல்லை, ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். ரெண்டுத்துக்குமே பைனரி ஈக்குவல் கண்டுபிடிச்சாச்சு, 8 பிட் ஃபார்மேட்ல மாத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணோம்ல. ஸோ அப்போ 23 பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு என்னது, 0 0 0 1 0 1 1 1. 12 பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 4 0s அண்ட் தென் 11 டபுள் 0. இப்போ இதை ஆட் பண்ணணும். ஸோ ஆர்டினரி பைனரி எடிஷன் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்ல, அதே பைனரி எடிஷன். 1 பிளஸ் 0 இஸ் 1, 1 plus 0 is 1, 2 1s இருக்கு பாருங்க. ஸோ ரெண்டு 1 இருந்தால் என்ன சொன்னேன், 10 னு சொன்னேன். அது மாதிரி இதுலேயும் ரெண்டு 10, ரெண்டு 1 இருக்கு பாருங்க, அப்போ 10. இதுலேயும் ரெண்டு 1 இருக்கு, அப்போ 10. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். வாட் இட் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கு பாருங்க. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு முன்னாடி அதாவது அதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு பிளஸ் இருந்தா பாசிட்டிவ், மைனஸ் இருந்தா நெகட்டிவ். ஸோ 21க்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால 21 இஸ் நெகட்டிவ் நம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சைன் தான் பார்க்கணும். எப்பவுமே நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சைன் பார்க்கணும். 21க்கு முன்னாடி இருக்கிற சைன் வந்து மைனஸ். ஸோ 21 இஸ் நெகட்டிவ் நம்பர். 5க்கு முன்னாடி இருக்கிறது பிளஸ். ஸோ 5 இஸ் பாசிட்டிவ் நம்பர். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆர்டினரி பைனரி கன்வர்ஷன் பண்ணிட்டு 8 பிட் மாத்தினா போதும். பட் இது வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ நெகட்டிவ் நம்பர்னா என்ன பண்ணோம்னா 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்னது, நெகட்டிவ்னு எழுதிக்கோங்க. இது பாசிட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த நம்பருக்கு முன்னாடி பின்னாடி பார்க்கக்கூடாது, அந்த நம்பருக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். பிளஸ் இருந்தால் பாசிட்டிவ், மைனஸ் இருந்தால் நெகட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவ் நம்பர் இருந்தாலே யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் 2's காம்ப்ளிமெண்ட். 2's காம்ப்ளிமெண்ட் எப்படின்னு நான் நேற்று சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பைனரி ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. 2 டென்ஸ் ஆர் 20, ரிமைண்டர் 1. 2 ஃபைவ்ஸ் ஆர் 10, ரிமைண்டர் 0. 2 டூஸ் ஆர் 4, ரிமைண்டர் 1. 2 ஒன்ஸ் ஆர் 2, ரிமைண்டர் 0. ஓகே, ஸோ அப்போ 21 பேஸ் 10 எவ்வளோ, 10101. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 8 டிஜிட்டாக மாற்றணும். 8 டிஜிட்டாக மாற்றினீங்கன்னா என்னவாயிடும், 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 3 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு
அப்புறம் இதுக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன பண்ணுவீங்க? யூ வில் ரிவர்ஸ் ஆல் த ஒன்ஸ் டு ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ் டு ஒன்ஸ். ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸாக மாற்றிக்கணும், ஒன் எல்லாம் ஜீரோவாக மாற்றிக்கணும். ஓகே, மாற்றிக்கிட்டீங்களா? இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணோம்? ஒன் ஆட் பண்ணோம். ஒன் ஆட் பண்ணிங்கன்னா அது டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும்? அது கூட ஒன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒன் எப்படி ஆட் பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஒன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இது என்ன? ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஒன். அப்போ இது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஒன், தட் இஸ் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ டூஸ் காம்ப்ளிமெண்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியுதா? ஓகே, ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு மட்டும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும், பாசிட்டிவ்க்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. பாசிட்டிவ்க்கு ஆர்டினரியாக போட்டால் போதும். டூ டூஸ் ஆர் ஃபோர், ரிமைண்டர் இஸ் ஒன். டூ ஒன்ஸ் ஆர் டூ, ரிமைண்டர் இஸ் ஜீரோ. ஸோ அப்போ ஃபைவ் பேஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஒன் பேஸ் டூ, தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ மூணு டிஜிட் தான் இருக்கு, அப்போ ஃபைவ் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும் நீங்க. அவ்வளவுதான், அதோட விட்டுருந்தோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோ டூஸ் காம்ப்ளிமெண்ட்டோ கண்டுபிடிக்க கூடாது, ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பருக்கு வெறும் எயிட் பிட் ஃபார்மேட்டோட நிறுத்திக்கணும். நெகட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அப்புறம் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இட் சில்ட்ரன்? ஸோ இதை மட்டும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சைனை வச்சு யூ வில் ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். மைனஸ் இருந்தால் நெகட்டிவ், ப்ளஸ் இருந்ததுன்னா பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, இப்போ 21 பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 111 01 011. ஓகே, அது மாதிரி 5 பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 50 அப்புறம் 101. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, எப்போவுமே ஆட் தான் பண்ணணும். இங்கே என்ன சிம்பிள் இருந்தாலும் யூ டோன்ட் வெரி அபவுட் தட், யூ டூ அடிஷன். ஓகே, யூ மஸ்ட் டூ அடிஷன் ஒன்லி. ஸோ அப்போ ரெண்டு ஒன் இருக்கு, ஒன் பிளஸ் ஒன் இஸ் டென். டூ ஒன்ஸ் இருந்தால் டென்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே பாருங்க, ரெண்டு ஒன் இருக்கு, ரெண்டு ஒன் இருந்தாலும் என்னது? டென். இங்கேயும் ரெண்டு ஒன் இருக்கு, அப்போ டென். இங்கேயும் ரெண்டு ஒன் இருக்கு, அப்போ டென். இங்கே ஒரே ஒரு ஒன் தான் இருக்கு, அப்போ ஒன் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ஒன் அப்படி போட்டுக்கோங்க, ஒன் ஒன் ஒன். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். காட் இட் மை டியர் சில்ட்ரன்? ஓகே.